வணக்க நேயர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சின்னதிலே காய்க்கிற கொய்யாக்காய். அதாவது இது ஹைப்ரிட்டு கிடையாதுங்க, பதியம் போட்டு சின்னதில் காய்க்கிற மாதிரி உள்ளதுங்க. ஹைப்ரிட்டுங்கிறது வந்து விதை வராதுங்க, அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. விதை வராது, அந்த விதையை போட்டாலும் முளைக்கவும் செய்யாதுங்க. இது வந்து காய்க்கிற மரத்துலேருந்து பதியம் போட்டு வேர் பிடிக்க வச்சு எடுத்தோம்னா நமக்கு அந்த மறு வருஷம் அந்த மரம் எப்படி காய்க்குமோ அதே மாதிரி அந்த மறு வருஷ சீசன்லேயே காய்ச்சிருப்போங்க. இது தொட்டி பெரிய சைஸ் தொட்டிலையும் வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பெரிய சைஸ் தொட்டிலையும் மாடி தோட்டத்துக்கும் வச்சுக்கலாம், செடி நல்லா வருங்க. இது எப்படி வளர்க்குற முறைன்னு கேட்டிங்கன்னா, செம்மண் மணல் எருவை எல்லாம் போட்டு வளர்த்துக்கிட்டு காயெல்லாம் பாருங்கள், சைஸ் பாருங்கள், தொட்டியில் சின்ன தொட்டியில் இருக்குங்க. எவ்வளோ பெருசு, ஒரு காய் 400 கிராம் வருங்க, 400-500 கிராம் இறுதி வரும். நல்ல மண் மாட்டுச்சான குப்பை மணல் எருவெல்லாம் போட்டு வளைச்சி தண்ணி தேவைக்கு ஊற்றி வளர்த்தோம்னா ஒரு 500 கிராம் அளவுக்கு வருதுங்க. இந்த காய் உள்ள விதை இருக்குமுங்க, விதை இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஆனால் இந்த விதை முளைக்குமுங்க. அதே ஹைப்ரிட் விதை போட்டிங்கண்டா கண்டிப்பாக முளைக்காதுங்க. அந்த ஹைப்ரிட்டுங்கிறது காய் சாப்பிடவும் கூடாதுங்க. இது நம்ம நாட்டு ரகத்துலேயே பதியம் போட்டு சின்னதில் காய்க்கிற ரகமுங்க. வேணுங்கிறவங்க எஸ்கே நர்சரி நாமக்கல்லில் இருக்குங்க, வேண்டாம் வாங்கிக்கோங்க. இல்லை வேறு உங்கள் பக்கத்தில் கிடைக்கிதுனாலும் வாங்கி நடுங்க, காய் பூவோடையே இருக்குங்க. அது வளர்க்குற முறை என்னான்னு கேட்டிங்கன்னா, தொட்டியில் வளர்த்தாலும் சரிங்க தரையில் ஊண்டி வளர்த்தாலும் சரி, அதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, செடி நட்டு 15வது நாள் குறுத்து விடுமுங்க. அந்த குருத்தை மேலே கையிலேயே லேசாக அப்படி கிள்ளி விட்டால் போதுங்க, கண் நல்லா இப்படி படந்துக்கிறோம், படந்துருச்சுண்டா உங்களுக்கு அந்த கிளை அந்த ஒட்டுக்கண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கிளை விடும்போதே பூவு காய பூ வந்துடுங்க. அந்த மாதிரி வச்சு வளர்த்திங்கன்னா மாடி தோட்டத்துலேயும் வளர்த்துக்கலாமுங்க. மாடி தோட்டத்துக்குள்ளே அழகாக வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். விவசாயத்துக்குன்னே இப்போ வைக்கிறாங்க, 1 வருஷத்துக்குள்ளே காய் காய்ச்சிருது. அந்த மாதிரி இது ஒரு நல்ல ரகமுங்க, பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கி நடுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க நர்சரிகளில் கேளுங்க. நாமக்கல் சுற்றி வட்டாரம்னா நாமக்கல்ல எஸ்கே நர்சரியில் இருக்குது பாருங்கள். விலை எந்த ஊரில் இருந்தாலும் நல்லா ஒட்டு பதிய செடி, அதாவது ஒட்டு வராதுங்க, கொய்யாவில் பதியம் பதிய செடின்னு வாங்கி நடுங்க. அது பூவு காயோடே இருக்குங்க, அது நான் வளரும்போது கிள்ளி விட்டணுங்க, கிள்ளாம்பட்டிங்கன்னா கொடி மாதிரி ஓடி போயிடும் பாருங்கள். இதுதான் இங்கே பக்கத்தில் இருக்கிறது, இது நாட்டு கண்ணுங்க. இது காய்க்கிறதுக்கு 4-5 வருஷம் ஆகுங்க. இது நம்ம பெரிய மரமாக வரும், இது தொட்டியில் வளர்க்க முடியாதுங்க. இது தொட்டியில் வளர்கிற செடிங்க, தொட்டியில் சின்ன தொட்டி தான் இருக்குது. இது கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நல்லா கிளாரிட்டியாக தெரியும். நன்றிங்க.